இன்று செப்டம்பர் மாதம் 20 நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமேன். போற்றுங்கள் ஆண்டவரே, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மயிலங்கள் இணைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் இணைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். போற்றுகிறோம் விண்ணகத் தந்தையே, உம்மை போற்றுகிறோம். இறைமகன் இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். தூயனல் ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல, உம் வழிகள் முறைகள் என் வழிமுறைகளும் அல்ல என்று சொன்னவரே, உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்துள்ளது இருப்பது போல, உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் உயர்ந்திருக்கின்றன என்று சொன்ன எம் தேவனே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, வாய்ப்புள்ள போதே தேடுங்கள் என்று சொன்னவரே, உம்மை போற்றுகிறோம். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று சொன்னவரே, உம்மை போற்றுகிறோம். கொடியவர் தம் வழிமுறைகளையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக என்று கேட்டுக்கொண்ட ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரிடம் திரும்பி வாரட்டும், வாருங்கள், அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்று சொன்னவரே, உம்மை போற்றுகிறோம். இதோ கடவுளிடம், எங்களிடம், என்னிடம் வாருங்கள், மன்னிப்பதில் தளராத மனத்தினராய் இருக்கிறவரே, உம்மை போற்றுகிறோம். எப்பொழுதும் மன்னித்து ஏற்றுகிறவரே, உம்மை போற்றுகிறோம். வாழ்விலும் சாழ்விலும் முழு துணிவுடன் இருங்கள் என்று எங்களை உற்சாகப்படுத்திய கடவுளே, இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். எங்களுடைய உடலாலும் உள்ளத்தாலும் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் என்று சொன்னவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்முடைய இரக்கத்தால் எங்களை பாதுகாத்து வருகிறவரே, உம்மை போற்றி ஆர்ப்பரித்து பாடுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி, நன்றி ஆண்டவரே. உயிர் உள்ள ஒட்டமுள்ள கிறிஸ்தவர்களாய் இருங்கள் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் கற்பிப்பதற்கு ஏற்றவாறு நடந்திருங்கள், கிறிஸ்துவுக்கு சான்று பகருங்கள் என்று சொன்னேன். அழைத்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், துதிக்கிறோம், ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றென்றும் எப்பொழுதும் நான் புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதற்கு உரியவர். அவரது மாண்பு அறிவுக்கு எட்டாதது. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்கள் புகழ்ந்துரைக்கவும் வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கின்றன. ஆண்டவரே, உமது மாண்பின் மேன்மையையும் ஆட்சியையும் வியத்தகவும் செயல்களையும் நான் சிந்திக்கிறேன். காலையிலும் மதிய வேளையிலும் மாலையிலும் இரவிலும் உம்முடைய நியமங்களை சிந்திக்கிறேன். அச்சம் தரும் உம் செயல்களை, வல்லமை மிக்க உம்முடைய செயல்களையும் ஆண்டவரே, உம்மை பற்றி பேசுகிறேன். உமது மாண்பினை நான் விரித்துரைத்து எடுத்துரைக்கிறேன். ஆண்டவரே, என்னை கைவிட்டு விடாதையும். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர். ஆம் ஆண்டவரே, பாரபட்சம் இல்லாமல் இதுவும் எங்களை கண்ணோக்கி பார்த்து உதவி செய்கின்றவர். எங்களுக்கு என் மீது அன்பை பொழிகின்றவர். உம்மை புரிந்து கொள்ள எங்களால் முடியாது ஆண்டவரே. உம்முடைய வழிகள் எங்களுடைய வழிகள் அல்லதான் இயேசப்பா. நாங்கள் சிந்திக்கும் விதமோ வேறு, நாங்கள் சிந்திப்பதோ வேறு, ஆனால் நாங்கள் போடும் கணக்கோ வேறு. ஆனால் நீர் போட்டு வைக்கும் கணக்கும் உம்முடைய சிந்தனைகளும் உம்முடைய எண்ணங்கள் அப்பாற்பட்டவை, அப்பாற்பட்டவை. எங்களை ஆழ்ந்து உயர்ந்த இடத்தில்
பல வருடங்களுக்கு முன்பே அறிந்து தெரிந்து எங்களுக்கு கணக்கு போட்டு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ யாவற்றையும் நினைத்து தாழ்வணிந்து இந்த காலை வேளையில் இந்த நன்றி பலியை செலுத்துகிறோம். அற்ப மனிதராகிய நான், அற்ப மனுஷியாகிய நான் ஆண்டவரே, எம்மாத்திரம் எம்மாத்திரம் எதையெல்லாமோ நினைத்து அஞ்சுகிறேன், கலங்குகிறேன், திகைக்கிறேன், பயப்படுகின்றேன். எதிர்காலத்தை குறித்து கவலை அதிகம் அதிகமாக இருக்கிறது. உடல் வலிமை இழந்து போகிறதே. நோய்வாய்ப்பட்டுகிறேனே, எனக்கு யார் உதவி செய்வார், என் பக்கம் யார் இருப்பார் என்றெல்லாம் கதி கலங்குகின்றவர் எத்தனை எத்தனை பேர். ஆண்டவரே, இதோ இந்த காலை பொழுதில் என்னுடைய முழு ஆற்றலையும் வலிமையும் ஒன்று சேர்த்து உம்மை நான் ஆர்ப்பரித்து பாடி உமக்கு நன்றி செலுத்தி இதோ உம்மை போற்றி புகழ்கின்றேன் தேவனே. இதோ இன்றைய நற்செய்தியில் மத்தேயு நற்செய்தி 20:1-16 உள்ள வசனங்களில் இதோ ஆண்டவருடைய இரக்கம் மிக அருமையாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இதோ விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலை ஆட்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு ஒரு தினாரியம் கூலி என எல்லா வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் நின்று வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவரிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவரிடம் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கு பிற்பகல் 3 மணிக்கு வெளியே சென்றபோது அப்படியே வேலையில்லாமல் இருந்தவர்களை பார்த்து அவர்களையும் வேலைக்கு அனுப்பினார். நாள் கடந்து மாலை வேளையில் அவர்களுக்கு கூலி கொடுக்க வரும்போது முதல்வர் தொடங்கி இறுதியானவர் வரைக்கும் சமமான கூலியை கொடுத்தார். அதை கண்ட மற்றவர்கள் அவர்கள் எரிச்சல் பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இதை சொல்லும்போது, நான் சொன்னபடி உங்களுக்கு கொடுப்பது எல்லோரிடமும் நீதியோடும் நேர்மையோடும் நடப்பதை குறித்து உங்களுக்கு ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறீர்கள் என்று கேட்டார். அப்படி இரக்கமுள்ளவர் நம் ஆண்டவர். அவர் அவர் தேவைக்கு ஏற்ப அவர்களை சந்திக்கிறவர். ஒருவர் செய்த உடைத்த அந்த நாளின் மணித்துளிகளை குறித்து அல்ல. ஒரு மனிதன் இன்றைக்கு சாப்பிடுவதற்கு, உடுத்துவதற்கு, அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதை அறிந்து ஒவ்வொரு மனிதனுடைய தேவையையும் பூர்த்தி செய்கின்றவர். அதைத்தான் இன்று ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு சொல்கின்றார். அன்றாட அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானதை கொடுத்தார் இயேசு. கொடுக்கிற இரக்கம் காட்டுகிறவர் நம் கடவுள். இதோ நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் நம் கடவுள். நாம் மனித தன்மையில் சிந்தித்து இதென்ன நியாயமா என்ற கேள்வியை கேட்கின்றோம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கின்றவர். உன்னையும் என்னையும் பார்க்கிறவர். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். தேவைக்கு ஏற்றால் போல அன்றன்றைக்குள்ள அப்பத்தை நமக்கு தருகிறவர். இதோ நம் ஜெபிப்பது போல அவர் கற்றுக் கொடுத்த அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று நாம் அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் ஜெபிப்பது போல அன்றன்று உள்ள அப்பம், அன்றன்று உள்ள தேவையை நமக்கு தருகிறவர். இதோ மண்ணாவை பாலை நிலத்தில் பாலை பாலை வனத்தில் பொழிந்த போதும் அன்றன்றுக்கு தேவையான அப்பத்தை எடுங்கள், மறுநாள் சேர்த்து வைக்க வேண்டாம். அப்படி யாராவது அதை செய்தால் அது பூச்சின் துருவம் அழித்துவிடும் என்று சொன்ன கடவுள் இன்றும் நமக்கு அன்றன்று தேவைகளை சந்திக்கிறார். ஒரு மனிதன், நாம் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும், ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் திருமுகம் காத்து நிற்க வேண்டும். அவர் சொல்படி செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திருவுளம். அதன் நிமித்தம் ஆண்டவர் நமக்கு அன்றன்றுள்ள தேவைகளை சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் இவ்வாறு மண்டியிட்ட ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இன்று எனக்கு தேவையை சந்தியும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது அவர் நம்மை சந்திக்கிறார். நாம் போகக்கூடிய இடங்களுக்கும் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் அவரை அழைத்து கூடவே செல்லும் பொழுது அந்த நாள் தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஏனென்றால் நம்முடைய கடவுள் இரக்கமுள்ள கடவுள். நம் தந்தை இரக்கமுள்ளவர் கடவுள். நாம் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அந்த இரக்க பாதையில் நடக்க இரக்கத்தை வெளிப்படுத்த அழைக்கிறார். பாருங்கள், இயேசுனுடைய இரக்க மிகுந்த அன்பு, கனிவுள்ள அன்பு, பாசம், பற்று. இப்படியாய் நம்மை படைத்த கடவுள், நம்மை உருவாக்கிய தேவன்
இதோ ரமையா, நாம் அவரை சார்ந்திருக்கும்படி அழைக்க இருப்பதனால் அன்றன்று உள்ள தேவைகளை சந்திக்கிறார். எத்தனை சகோதர சோதரியில் வாயிலிருந்து நாம் கேட்டிருக்கிறோம், ஆண்டவர் இன்று எனக்கு தேவையானதை கொடுத்தார், என்னை பட்டினி போடவில்லை, என்னை சாகடிக்கவில்லை, எனக்கு போதுமானதை ஆண்டவர் அன்றன்று தருகிறார் என்று எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறார்கள். ஆம் தேவனே, இந்த காலை பொழுதிலும் எங்களை முழுவதும் சமர்ப்பிக்கின்றோம். என்னுடைய சொந்த தேவைகள், என்னுடைய குடும்பத்தின் தேவைகள், பணி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தியும், நீர் சந்தியும். ஏனென்றால் நீர் எங்களை இரக்கத்தோடு பார்க்கிறவர், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர். இயேசுப்பா, முழுவதுமாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கருணை காட்டும், கருணை காட்டும். உம்மிடமிருந்த இரக்கம், அன்பு, நீதி, இந்த நற்பண்புகளை நாங்களும் கடைபிடிக்க உதவி செய்தலும். மனித தன்மையில் நாங்கள் சிந்தித்து ஆண்டவரே மனிதனுக்கு உதவி செய்ய பல வேளைகளில் மறந்து விடுகின்றோம், மறந்து விடுகின்றோம். இந்த நல்ல நாளில் ஆண்டவரே நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம், எங்களுடைய தேவைகளை எத்தனையோ பேர் வந்து சந்தித்திருக்கிறார்கள். இது தேவை என்று நினைக்கும் பொழுது எத்தனையோ நபர்கள் வழியாக ஆண்டவரே நீர் வந்து எங்களை சந்தித்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நாளைக்கு இது இல்லையே என்று நினைக்கும் பொழுது நீர் அடுத்த நாள் காலையில் தேவையானதை வந்து கொடுத்து சந்தித்திருக்கிறீர். அப்பா, உம்முடைய எண்ணற்ற நன்மைகளை, எண்ணற்ற கிருபைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றும் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் பயப்பட மாட்டோம், அச்சப்பட மாட்டோம், கலக்கம் கொள்ள மாட்டோம், அஞ்ச மாட்டோம், நடுங்க மாட்டோம். இதோ எங்களுக்கு என்ன தேவை என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அவை அனைத்தையும் நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் என்று மார்க்க நற்செய்தியில் சொல்லிக் கொடுத்திருக்கிறீரேப்பா. இதோ நாங்கள் இன்று ஜெபிக்கிறோம் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும், பொருளாதார தேவைகள், இடையூறுகள், கடன் பிரச்சனைகள், குடும்ப தேவைகள், திருமண தம்பதி நல்ல ஒரு திருமண தம்பதியர் அமையும்படியாக, வேலைவாய்ப்பு கிடைக்கும்படியாக, நல்ல வேலை கிடைக்கும்படியாக, படிக்கிற பிள்ளைகள் படித்த பாடங்களில் வெற்றி பெறும்படியாக, இதோ எத்தனை எத்தனை தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரே நம்பிக்கையோடு சமர்ப்பிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே, உம்முடைய பேர் இரக்கத்தாலும் கருணையாலும் அன்பாலும் எங்களை இந்த காலை பொழுதில் உற்று நோக்கி பார்த்து எங்களுக்கு அருள் செய்கின்றபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் நீர் கற்பித்த அந்த ஜபத்தை நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கற்றுக் கொடுத்து அந்தன்றுள்ள அப்பத்திற்காக உழையுங்கள் என்று. ஆம், உம்மை சார்ந்திருக்கிற எங்களை நீர் ஒருபோதும் பட்டினி விடுவதில்லை, கைவிடுவதும் இல்லை. உம்மை நம்பி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் கேளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆம், அன்றன்றுள்ள உணவை எங்களுக்கு தந்து இந்நாள் வரைக்கும் உதவிய எபினேசரே, இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்து காத்து வந்த எங்கள் எபினேசரே, இன்னும் எங்களுக்கு உதவப் போகிறபடி நாள், எங்களை வழி நடத்துகிறபடி நாள் உமக்கு நன்றி, 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 நன்றி இறைவா. எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்று ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நாள் முழுவதிலும் உமது அருட்கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த எல்லா பிள்ளைகளையும் அன்பு இயேசுவே உமது அருளாலும் ஆசீராலும் நிரப்பி காப்பீராக. ஆமேன்.